ஏப்ரல் மாத ராசி பலன் மேஷம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம், உங்க ராசிநாதன் உச்சம் முழு பலத்தோடு இருக்கார். இப்போ இந்த மாதத்துல செவ்வாயோட சனியும் இணைந்திருக்கார், அங்க குருவும் இணைந்திருக்கார். செவ்வாய் சனி குரு த்ரீ பிளானட்ஸுடைய கன்ஜெக்ஷன். இந்த மூன்று கிரக கூட்டணிகள் என்னென்ன செய்யும்? சாட்டர்ன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11, உங்களுடைய கரியர் அண்ட் உங்களுடைய இன்கம்மை பற்றி டிஃபைன் பண்ணுற ஒரு பிளானட் தான் அந்த சாட்டர்ன் சனி. செவ்வாய் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ், உங்களுடைய ராசிநாதன் அவர் தான். ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா செவ்வாய் வலுத்தால் தான் அது நடக்கும். குரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ச்சூன் பிளானட், ஒரு ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னா அது குரு. ஸோ செவ்வாய் சனி குரு. இப்போ இந்த மூணு பிளானட்டுடைய ஹவுசஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா கரியர், ப்ராஃபிட் அதாவது இன்கம், உங்களுடைய தாட், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய எய்ம் அச்சீவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ஃபார்ச்சூன், இதெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த கரியர் அண்ட் இன்கம், பிஸ்னஸ் பிஸ்னஸுடைய கெயின், பிஸ்னஸுடைய க்ரோத், ப்ரொமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சைடில் கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். பொதுவாக மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நெகட்டிவான சைடில் எந்த பிளானட்டும் பொசிஷன் ஆகலை. நீங்கள் ஃபேமிலின்னு வந்துடுவோம். மேஷத்துக்கு செகண்ட் ஹவுஸில் சுக்கரன். இந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கொடுக்கும். கல்யாணமே ஆகலை இது வரைக்கும்னா கல்யாண பேச்சு எடுத்திங்கன்னா இப்போ முடியும், உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும். இந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் வாக்கு பலிக்கும், நீங்கள் சொல்கிறது நடக்கும் அல்லது நடக்கக்கூடியதை நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வரும். செகண்ட் ஹவுஸில் சுக்கரன் இருந்தால் பொருளாதாரம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், தேவையான அளவுக்கு பணம் இருக்கும், இல்லை ஒரு உதவி கேட்டால் உடனே கிடைக்கும். குடும்பத்திலேருந்து ஃபேமிலி சப்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மேஷத்துக்கு இந்த மாதம் சுக்கரன் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால ஃபேமிலி சப்போர்ட், குடும்பத்துடைய உதவிகள் அப்படின்றது கிடைக்கும். இப்போ சுக்கரன் வந்து கலஸ்திரக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு கல்யாணம், லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு பிளானட்டாக எடுத்துக்கிறதுனால இந்த சுக்கரன் மனைவி மூலிமா அல்லது கணவன் மூலிமா, இப்போ நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், இப்போ ஆணாக இருந்தீங்கன்னா பெண் மூலிமா, பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் மூலிமா, லைஃப் பார்ட்னர் மூலிமா ஒரு கெயின் சப்போர்ட், ஃபினான்ஷியல் கெயின் மெயினாக, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. ஓவராலாக வெல்த் அப்படிங்கிறத இந்த மாதம் நல்லா வெல்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கு, இதோடைய பலன் என்ன செய்யும்? எக்ஸால்ட்டடு மார்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டி பூமி வாங்கினா ஆசைப்படுறீங்க, மேஷத்துக்கு இந்த மாதம் பூமி வாங்குற பிளான் இருக்குது, உங்களுக்கு பிளான் இருக்குது, இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். பிளாட் இருக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டலாம். ஒரு கேஸை முடிக்கணும், ரொம்ப வருஷமாக இழுத்துட்டுருக்கு, அந்த கேஸை முடிக்கலாம். ஏன்னா அந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்னுடைய கன்ஜெக்ஷன் அந்த மாதிரி பண்ணோம். இப்போ குரு அதிசாரமாக வந்திருக்காரு, இவர் என்ன பண்ண போகிறார்? இப்போ அதிசார குருவை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம். குரு வந்து 9-10 வந்திருக்கார் மேஷ ராசிக்கு. இவர் ஏதாவது பெனிஃபிட் கொடுப்பாரா? 10 குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும். 10 குரு வந்தால் இடம் மாற்றம், ஊர் மாற்றத்தை செய்யும். குருவுடைய பார்வை அங்கிறது எங்கே விழுது? 10 நேராக செகண்ட் ஹவுஸ், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது கல்யாணம், வளைக்காப்பு, குழந்தை பிறப்பு அல்லது ஒரு வீடு குடிப்புகுதல், ரவுஸ் சுவாமி இதெல்லாம் செய்யறதுக்குலாம் நல்ல சான்ஸ் இருக்குது. குருவுடைய பார்வை 4. இது வரைக்கும் ஒரு கோர்ஸ் படிக்கணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணிங்க, ஏதாவது ஒரு கற்றுக்கணும், ஒரு மியூசிக் கற்றுக்கணும், ஒரு டான்ஸ் கற்றுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப நாளாக பிளான், இந்த முறை அது நடைமுறைக்கு கொண்டு வரும். அதுதான் குருவுடைய பார்வை. 4ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால வாகனத்தை மாற்றணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, இந்த முறை மாற்றலாம், இந்த மாதம் வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் அந்த குருவால் ஏற்படக்கூடிய பலன். அதே மாதிரி இந்த குரு எங்கே அடுத்த இடத்த பார்க்குறாருன்னா மகரம்லேருந்து குருவுடைய பார்வை நேராக அந்த கண்ணிலையும் விழும். இப்போ மேஷத்துக்கு 6ஆவது வீட்லேயும் குரு பார்வை, கடன் இருக்குது, கடனை அடைக்கும், கடன் வேணும், கடனை கொடுக்கும், இதுவும் அந்த அதிசார குரு செய்யக்கூடிய பலன்கள். ஸோ குரு அதிசாரமாக செய்யக்கூடிய பலன்களில் குறிப்பாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். மேஷத்துக்கு சூரியன் உச்சமாகிறார். 14th of April சூரியன் மேஷத்தில் உச்சம் அடைகிறார். உச்சம் அடைஞ்சார்னா பலம் அதிகம். உச்சம்னா என்ன? எக்ஸால்ட்டட், ஃபுல் ஸ்ட்ரென்த், ஃபுல் பவர். அரசியல், அரசாங்கத்துறை சார்ந்த உள்ளவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, அதிகாரம், மன நிம்மதி, தெளிவு, முடிவுகள் வந்து சாதகமாக நடக்கிறது, இதெல்லாம் பலன் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த சமயத்தில் ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். இதெல்லாம் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. ஏன்னா ராகுக்கு எதுவும் இந்த மாதத்தில் எந்த வகையிலும் உங்களுக்கு நெகட்டிவாகவோ தொல்லையாகவோ இல்லை.
தேர்ட் ஹவுஸில் ராகு, அன்னோன் பீப்புளாலலாம் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். இந்த பக்கம் நைன்த் ஹவுஸில் கேது, கடவுளுடைய அருள், நீங்கள் வணங்குறீங்க வழிபடுறீங்கன்னா அதோடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். புதன் வந்து இந்த மாதத்தில் நீச்சம் அடைகிறார். 7th of April புதன் வந்து நீச்சம் அடைகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அது 12th வீடு. நீச்சம் அடைகிற புதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டா? டெஃபினட்டாக உண்டு. லார்ட் ஆஃப் சிக்ஸ் ஆறுக்குடையவன் வந்து நீச்சம் பெறும் பொழுது கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் விலகி போகும். கல்வியில் இருந்த தடைகள் விலகும், உங்களுக்கு இருந்த மன உளைச்சல் விலகும்னு அர்த்தம். 25th மறுபடியும் புதன் உள்ள என்ட்ரி மேஷத்தில். அப்போது உங்களுக்கு வந்து நல்ல மைண்டு ஸ்பார்க் ஆகும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பிளான் என்ன, பிளானிங் சூப்பராக பண்ணுறோம். ஓவராலாக மேஷத்துக்கு இந்த மாதம் உண்மையிலேயே ஃபேமிலி, ஹெல்த், வெல்த், நியூ பிகினிங், ஜாப், கெரியர், ப்ரொமோஷன், சைல்ட் பர்த், மேரேஜ் சான்சஸ் எல்லாமே ஃபேவராக தான் இருக்குது. இந்த மாதம் வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, டூர் பண்ணுறது, வெளிநாடு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் கூட சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. மேஷம் சுபமான மாதம் ஏப்ரல். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசா புக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றதான் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பேர்த் சார்ட்டை ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம். அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட்டோட பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டேரக்டாக நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது lifehoroscope.in. இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த lifehoroscope.in இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் அந்த பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனர்ஜி, லக் எனான்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் எனான்சர், உங்களுக்கு ஒரு லக் எனான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலனடைஞ்சிருக்கதா சொல்லனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும். ஏப்ரல் மாதம் வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ். Thank you.